சிறுவர் தொழிலாளர்களுக்கு எதிரான சர்வதேச தினம் இன்றாகும். வருடாந்தம் ஜூன் மாதம் 12 திகதி சர்வதேச சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. எதிர்காலத்தில் நாட்டுக்காகவும் சமூகத்திற்காகவும் எழுந்து நிற்க வேண்டிய சிறுவர்கள் தங்கள் உரிமைகளை பறிக்கொடுத்து தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றமை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. வருடாந்தம் ஜூன் மாதம் 12 திகதி சர்வதேச சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினால் இந்த தினம் பிரகடனப்படுத்தப்பட்டதோடு சிறுவர் தொழிலாளர் முறை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதே இதன் நோக்கமாகும். ஐக்கிய நாடுகளின் ஓர் அங்கமான பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த நாள் சிறுவர் தொழிலாளர்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 2002 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. உலகெங்கிலும் உள்ள சிறுவர்கள் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத வேலைகளில் ஊதியத்துடன் அல்லது ஊதியம் பெறாமல் ஈடுபட்டு வந்தாலும் அவர்களின் உடல், மன, சமூக அல்லது கல்வி வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய அபாயகரமான செயல்களில் ஈடுபடும் போது அவர்கள் குழந்தை தொழிலாளர்களாக வகைப்படுத்தப்படுகின்றார்கள். இதற்கமைய இந்த ஆண்டு சர்வதேச சிறுவர் தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தின் கருப்பொருளாக குழந்தை தொழிலாளர்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உலகளாவிய சமூக பாதுகாப்பு எனும் கருப்பொருள் முன்வைக்கப்பட்டுள்ளது. சிறுவர் தொழிலாளர்கள் உருவாவதை தடுக்கும் வகையில் உலகளாவிய ரீதியிலும் பல அமைப்புகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இதற்கமைய கடந்த 2 தசாப்தங்களில் சிறுவர் தொழிலாளர்களை குறைப்பதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. 2000 மற்றும் 2020 இடையில் குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை 85.5 மில்லியன் குறைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இலங்கையை பொறுத்தவரையிலும் சிறுவர் உரிமைகளை பாதுகாக்கும் பொருட்டு அரச கட்டமைப்பில் பல்வேறு காப்பீடுகள் காணப்படுவதோடு தேசிய சர்வதேச ரீதியிலும் சிவில் அமைப்புகளும் சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. எவ்வாறாயினும் இலங்கையில் சிறுவர்களுக்கு எதிரான உரிமை மீறல்களுக்கு நாட்டின் பொருளாதாரமும் பின்னடைவும் மிக பெரிய காரணமாக அமைகின்றது. பெருந்தோட்டங்களில் கிராமங்களில் வாழும் பொருளாதார பின்னடைவு உள்ள பெற்றோர் தமது பிள்ளைகளின் கல்வியை இடைநிறுத்திவிட்டு செல்வந்த வீடுகள், கடைகள், ஹோட்டல்கள் என பல இடங்களில் வேலைக்கு அமர்த்துகின்றார்கள். இலங்கையில் கட்டாய கல்வி அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் தங்களுக்கான அடிப்படை கல்வியை கூட பெற்றுக்கொள்ள முடியாத அவல நிலையில் பல சிறுவர்கள் காணப்படுகின்றார்கள். எதிர்காலத்தில் நாட்டுக்காக எழுந்து நிற்க வேண்டிய சிறுவர்கள் அரும்பிலேயே மடிந்து போகும் இந்த சிறுவர் தொழிலாளர்களுக்கு எதிராக அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். எனவே சிறுவர்களுக்கான சிறந்த எதிர்காலத்தை அமைப்பது மட்டுமல்லாது சிறுவர் தொழிலாளர்கள் அற்ற ஒரு சமூகத்தையும் நாட்டையும் உருவாக்குவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும்.